நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து மாருதி சுசுக்கி டொயோட்டா இந்தியாவோட அந்த ஜாயின் வெஞ்சர் தெரியும். அதோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஆனால் இதில் ரீசன்ட்லி ரொம்ப கிரிட்டிசிசம் ப்ளஸ் ரொம்ப பேசப்பட்ட ஒரு பேட்ஜிங் தான் வந்து, அதாவது கிராஸ் பேட்ஜிங் தான் வந்து இன்விக்டோட லான்ச். ஏன்னா வந்து ஹை கிராஸை வந்து மாருதிக்கு அவங்க சப்ளை பண்ண போது டொயோட்டோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதை பற்றி கன்சர்ன்டாக இருந்தாங்க. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணப்பட்டு இன்டர்நெட்டில் நம்ம மீம்ஸ் கூட வந்தது. நம்மளும் அதை பேஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தோம், அதோட பாசிட்டிவ்ஸ் அதோட நெகட்டிவ்ஸ் பற்றி தெளிவாக பேசியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட வந்து இன்விக்டோ இருக்குது. இன்விக்டோ வந்து நார்மலி அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் இல்லாமல் ஹைப்ரிட் மட்டும் இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க யாருக்கான காரணம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாயின்ட் வெஞ்சரோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே, ஆஸ் மாருதி சுசுக்கிக்கு பார்த்தோம்னாலும் டொயோட்டாவுக்கு பார்த்தோம்னாலும் ஈக்குவலி அட்வான்டேஜ் தான். ஆனால் குளோபலி இந்த ஜாயின்ட் வெஞ்சர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா அவங்க வந்து பலினோ இங்கே கிளான்ஸான் சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. கூட மாருதியோட சியாஸ் வந்து பெல்டான்னு சொல்லி போகுது, ரூமியான் வரப்போகுது, அது எர்டிகா வந்து டொயோட்டோட ஷோரூம்ஸில் ரூமியான்னு வரப்போகுது. நம்ம செலிரியோ விட்ஸ்ன்னு பிராண்ட் பண்ணுறாங்க. கூட இந்த ஸ்டார்லெட்னு சொல்லி கிளான்ஸாக வந்து இன்னொரு கண்ட்ரியில் போகுது. நம்ம கிராண்ட் விட்டாரா பார்த்தோம்னா அவங்க அர்பன் க்ரூசர் ஹை ரைடர்னு இந்தியாவில் பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டில் வெறும் அர்பன் க்ரூசர்னு மட்டும் போகுது. இந்த மாதிரி இது ஈக்குவலி பெனிஃபிஷியல் தான். ஆனால் நம்ம கிரிட்டிசிசம்னு சொல்லும்போது டொயோட்டா மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் எதுக்கு வந்து சுசுக்கிக்கு கொடுக்கணும்னு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஆனால் இது என்னென்னா இதுக்குள்ளே பிஸ்னஸ் இருக்குது, இதுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அந்த பேஸ் பண்ணி தான் சுசுக்கிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இன்விக்டோன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கேன். இது பேசிக்கலி ஹைக்ராஸோட க்ளோன் தான். ஹைக்ராஸ் என்னவோ அதுதான் இது. இவங்க இவங்களோட டிசைன் ட்விக்ஸ் ப்ளஸ் அந்த ரெண்டு வேரியன்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து டிஎன்ஜிஏ சி பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மோனோகாக் பில்ட், ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும், ஹைப்ரிட் ஒல்லி ஆப்ஷனில் இருக்குது. 1750 கிலோகிராம் இதோட கர்வ் போயிட்டுருக்கு. இதோட வேரியன்ட் பிரேக்கப் கலர் சாய்ஸஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் தீம் பார்க்கலாம். ஹைக்ராஸ் கூட இது பாடி வந்து மெட்டல் எல்லாமே சிமிலராக இருந்தாலும் சின்ன சின்ன டிசைன் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு எம்பிவினாலும் இன்றைக்கி வந்து அந்த ஐஎம்எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிசைன் தீமில் ஒரு எஸ்யூவியோட ஒரு பாடி ஷேப் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஹை ரைஸான ஒரு பானட், அதில் கொஞ்சம் பல்ஜ் அண்ட் கிங்க் எல்லாம் கொடுத்து ஒரு டிசைன் தீம் கொடுத்துருக்காங்க. மெயின் ஹைலைட் வந்து இந்த கிரில் தான். இது வந்து அந்த நெக்ஸ்ட் வேவ் கிரில் க்ரோம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த போர்ஷனில் பியானோ பிளாக் வருது, இந்த போர்ஷன்லேயும் பியானோ பிளாக், கொஞ்சம் டிசைன் கட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த டிப்பிக்கல் சுசுக்கியோட அந்த நெக்ஸ்ட் வே கிரில் இருக்குது. இன்னொரு டிசைன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த டிஆர்எல்ஸ் இந்த போர்ஷனில் வருது. ட்வின் பாடில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரும், இந்த போர்ஷனில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும். இதுலேயும் நிறைய பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷனில் ஸ்கிட் பிளேட் வருது. ஃப்ரெண்ட் வந்து டிஸ்டிங்க்டிவாக அந்த ஒரு எக்ஸ்எல் சிக்ஸோட டிசைன் தீம்லேயே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 17-inch ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸும் அந்த டிப்பிக்கல் மாருதியோட தான். 4755 mm லெந்த் இருக்குது. 2850 mm வீல் பேஸ். அதே டிப்பிக்கல் அதே ஸ்டைல் தான், ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸ் வருது. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிஸ்ட் லைன், இந்த போர்ஷனில் ஒரு கேரக்டர் லைன், இதில் ஒரு கட் அவுட் போர்ஷன். ஓவரால் அந்த டிஎல்ஓ பார்த்தாலே நமக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் உள்ளே நல்லாவே தெரியுது. நல்ல ஹைட் இருக்குது. உள்ளே இங்க்ரஸ் எக்ரஸுக்காக நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன்லேயும் அந்த ரன்னர் போர்ட் போர்ஷனில் ஒரு திக்கான ஒரு பிளாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜஸில் பார்க்கும்போது இந்த வீல் வந்து வீல் வெல்லுக்கும் அந்த கிளாடிங்க்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் நேராக நம்ம பார்க்கும்போது ஓரளவு ஓகே தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கூட இன்றைக்கி இருக்கிற வேரியன்ட் பார்த்தோன்னா சீட்டா ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட், நெக்ஸா ப்ளூன்னு சொல்லக்கூடிய கலர். ரூஃப் பார்த்தோன்னா இதில் பேனாரோமிக் சன் ரூஃப் வராது, ரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்கும். ரியர் டிப்பிக்கலி அந்த நெக்ஸ்ட்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த டெயில் லேம்ப்ஸ் இதில் கனெக்டடாக இருக்கிறது. நைட்டு வந்து அது இந்த போர்ஷன்ஸ் வந்து தனியாக தெரியும். இந்த கார் வந்து ரியர் பார்க்கும்போது அந்த எம்பிவியோட ஒரு அட்வான்டேஜ், அந்த செகண்ட் ரோவில் ஸ்பேஸுக்காக இது கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு கார்னிஷ் கொடுத்து ப்ளஸ் அந்த ஸ்பாயிலர் இதில் ஒரு கட் அவுட்டுன்னு கொடுத்து அந்த ஏரோ டைனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா ஒரு ஏரோ ஃபின் வரும். ஏன்னா இதில் எவ்வளோ தூரம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட் இதில் பண்ணியிருப்பாங்க. கூட இன்விக்டோ பேட்ஜிங் ஹைப்ரிட், ஏன்னா இது ஹைப்ரிட்டில் தான் வருது, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் கிடையாது. ஒரு டியூவல் டோன் பம்பர், அதுலேயும் கீழே ஸ்கிட் பிளேட் மாதிரி இந்த பாயிண்டில் கொடுக்கல, அதுலேயும் அக்சசரியில் கண்டிப்பாக இருக்கும். ரியர் கேமரா இந்த போர்ஷனில் வருது. ஓவரால் இது வந்து நம்ம இதை நேராக பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ கிறிஸ்டாக்கு ஹைக்ராஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்னாக கொண்டு வந்தாங்க.
ஆனால் இந்த கார் நம்ம பார்க்கும்போது டிப்பிக்கலி மாருதியோட அந்த டிசைன் தீம்ல, அதாவது சுசுக்கியோட டிசைன் தீம்ல இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்டீரியர் பார்க்கலாம். டிப்பிக்கலி ஒரு எம்பிவியில என்ன இன்டீரியர் ஒரு கன்சியூமர் எதிர்பார்ப்பாங்களோ அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸும் அந்த ஒரு ஸ்டைலான ஒரு இன்டீரியர். ஒரு ஷாம்பேன் கோல்டில் வந்து ஒரு ஹைலைட்டு தான், ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இந்த போர்ஷனில் இந்த போர்ஷனில் இருக்குது. நமக்கு தெரியும் இது ஒரு வாட்டர் ஃபால் டிசைனில் இருக்குது. கியர் ஆட்டோமேட்டிக்கான கியர் ஸ்டிக் வந்து இந்த பாயிண்ட்டில் இருக்குது. ஒரு 8-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதை சுற்றி பியானோ பிளாக், ஏசி வேன்ஸ், இதில் வந்து அந்த ப்ரஷ்ட் அலுமினியமோட ஒரு எஃபெக்ட் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே இந்த போர்ஷன், இவி மோட் ஆகட்டும், ட்ரைவ் மோட் செலெக்ஷன், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஹோல்டு பண்ணுறது எல்லாமே இந்த போர்ஷனில் இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங்க்கான ஒரு இதுவும் இதில் வருது. சீட்டா வேரியன்ட்லேயே, சீட்டா ப்ளஸ்லேயே பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு சாஃப்ட் டச் ஒரு லெதர் ரைட் மெட்டீரியல், இதுவும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான். இதுலேயும் வந்து அந்த ஒரு பிரஷ்ட் அலுமினிய பார் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் ஒரு ஸ்டிச் இருக்குது, லெதருக்கான ஸ்டிச் மெட்டீரியல். அந்த ஷாம்பேன் கோல்டு அந்த ஏசி வெண்ட்லேயும் வருது. நல்ல பெரிய ஒரு க்ளோவ் பாக்ஸ், நமக்கு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அது ஒரு ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. இந்த போர்ஷனில் வந்து இதோட ஹைலைட்டே சீட் தான். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த கிறிஸ்டாவா இல்லை ஹைக்ராஸா இல்லை இன்விக்டோவான்னு பீப்புள் கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் டிரைவபிலிட்டி ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். அதில் நம்ம அது டிரைவிங்கில் கண்டிப்பாக அதை பற்றி பேச போகிறோம், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதில் பார்த்தோன்னா இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து நல்ல அக்காமடேட்டிங்கான சீட் இருக்குது. சைட் போல்ஸ்டரிங் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் ஆகக்கூடிய டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸில் பார்த்தோன்னா 8-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இதில் வந்து சீட் நம்ம மேனுவலி தான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நார்மலான சீட்ஸ். இந்த போர்ஷனில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கான போர்ஷன் இதில் லெதர் இருக்குது. டேன் இனி அதில் காட்டினா கரெக்டாக இருக்கும், லெதர் அதில் இருக்குது. அதுலேயும் அந்த ஷாம்பேன் கோல்டு இருக்குது. டிப்பிக்கல் இந்த ஹேண்டில் பார்த்தோன்னா மாருதியோட ஹேண்டில் மாதிரியே நமக்கு இருக்குல்ல, லிவர் இதில் இருக்குது. அதே அவங்களோட அந்த சுவிட்ச் மாதிரி இருக்குது. பவர் அண்டோ சுவிச்சஸ் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸ்டியரிங் வந்து இது லோகோ தான் சேஞ்ச், மற்றபடி ஸ்டியரிங் எல்லாம் சேம் தான். லெதர் ஸ்டியரிங் இருக்குது, தம் கான்டாஸ் இருக்குது, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோன்னா ஒரு 7-inch TFT கலர் டிஸ்பிளே இருக்குது. சுற்றி லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நம்ம ஹைப்ரிடுக்கான அந்த பவர், ஈகோ அதெல்லாம் தெரியும். ரைட் சைடில் ஃபியூயல் அண்ட் டெம்பரேச்சர் தெரியுது. இதில் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும், எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. கூட வந்து இந்த சீட்டிங் பொசிஷன் தான் இன்னொரு ஹைலைட். நம்ம ஒரு ஹை ரைஸில் இருக்கிறோம், பானட் தெரியுது, நல்ல டிஎல்ஓ, அது நம்ம டிரைவிங்கில் பேசலாம். கூட இந்த சீட்டோட மெட்டீரியல் பற்றி நான் முதல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து ஒரு சாட்டின் மாதிரி ஒரு மெட்டீரியல், ஒரு டிப்பிக்கலான ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான. இதில் நிறைய பேர் இதை வாங்குறாங்கன்னா சிந்தட்டிக் லெதர் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லெதரை வந்து அதுக்கப்புறம் போடும், அது யூஸ் பண்ண முடியும். ரூஃப் லைனரும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது, ப்ரீமியம் கிடையாது, நார்மல். இதில் வந்து பிளாக் டவுட் போர்ஷன் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் வேரியண்ட்டான ஆல்ஃபா ப்ளஸில் வந்து ஒரு பெரிய பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கும். இது வந்து நார்மல் ஸ்டைலில் தான், ஆனால் நல்ல ஏரியான ஃபீல். நான் முதல்ல ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன்னா யூட்டிலிட்டி ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. யூட்டிலிட்டி இன் த சென்ஸ், இந்த எம்பிவின்னு சொல்லும்போது பீப்புளை நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது பீப்புளுக்கு தேவையான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஏசி வென் இருக்குது, இதில் டியூயல் சோன் ஏசி கிடையாது, ஆட்டோ ஏசி, ஒயிட் இலுமினேஷனில் இருக்குது, மோனோக்ரோமில் தான் இருக்குது. இந்த ஃபங்கியான ஒரு கியர் ஸ்டிக், அது ஸ்பேஸை பெருசாக எடுக்காமல் இதிலேயே வச்சிருக்கிற நல்லா இருக்கு. பெரிய ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸும் இந்த பாயிண்ட்ல இருக்கு. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டிங்கான பாயிண்ட்லயே இருக்குது. 8-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், சிம்பிளான ஒரு ஏ தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதுல தான் அந்த ஆல்ஃபா ப்ளஸ்ல தான் ஹை எண்ட் இருக்கும், 360 degree கேமரால இருக்கு. இதுல வந்து ரிவர்ஸ் இன்புட் இருக்குது, ஆனால் நமக்கு இது கிடையாது, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது. கேமரா குவாலிட்டியும் ஓகே தான், ஆடியோ குவாலிட்டி எல்லாம் ஓகே, ஆப் கனெக்டிவிட்டியும் இருக்குது, லிமிடெட் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. ஓவரால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு இந்த பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ரோ பார்க்கலாம். ஆக்சுவலி டோர் வந்து ஒரு 90 degree அளவுக்கு ஓப்பன் ஆகுது. பெரிய அப்பர்ச்சர், இந்த ஹைட் வந்து பெரிய பாதர் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ஹெட்டை பெருசாக மைன் பண்ணாமல் உள்ளே வரலாம். இந்த சீட்டு தான் இதோட பாயிண்ட். ஆக்சுவலி இந்த நிக்கல் ஹைட்ரேட் பேட்டரி வந்து இந்த டிரைவர் சீட்டுக்கும் கோ பேசஞ்சர் சீட்டு கீழே வர்றதுனால நம்ம கால் வந்து அதுக்குள்ளே போகாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஹை கிராஸில் வரக்கூடிய அந்த ஆட்டோமேன் சீட் வந்து இதில் கிடையாது. இது வந்து 7-seater அண்ட் 8-seater லாஜிக்கில் இருக்கும். 7-seaterன்னு சொல்லக்கூடியது தான் இது, ஏன்னா இதில் 4 பேர், பின்னாடி 3 பேருன்னு தான் அவங்க லாஜிக் வச்சுருப்பாங்க. ஆம்ரெஸ்ட் வந்து நம்ம ஹை கிராஸோட ஆம்ரெஸ்ட் பேசும்போதே சொல்லியிருந்தோம் இது வந்து கீழே போகுதுன்னு சொல்லி, ஏன்னா இது ஃபிக்ஸடாக இருக்குது. சீட் வந்து நல்ல தை சப்போர்ட் இருக்குது, சீட் ஹைட் பொசிஷனும் நல்லா இருக்குது, அதை விடக்கும் கொஞ்சம் ஹை ரைஸில் இருக்கிறோம். ஹெட் ரூம் நல்லா இருக்குது, இதில் ஒரு இலுமினேஷன் பார் வருது. ஏசி வென்ஸ் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டும் இதில் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதில் திருப்பியும் வந்து அந்த ஷாம்பேன் கோல்டோட பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து இன்றைக்கி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட், ஆனால் ஹெவியான சன் இருக்கக்கூடிய நேரம் இது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
இதெல்லாம் சீட் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஏசி ப்ளோவர் வருது. இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கிடையாது, ஃபேன் ஸ்பீட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர், அதான் இதோட மெயினான ஒரு ஹைலைட். இந்த ஃப்ளாட் ஃப்ளோராக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சென்சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கூட இதில் பாருங்களேன், இதில் வந்து ஒரு டேபிள், ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதாவது ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவிலேருந்து தேர்ட் ரோக்கு வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா இதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஆனால் நார்மலி நம்ம யூஸ் பண்ணும்போது இதை ஃப்ளிப் பண்ணி தான் போகணும். எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸி தான். தேர்ட் ரோ இங்க்ரஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி செகண்ட் ரோ வந்து நம்ம இது வரைக்கும் இப்படி இது பண்ணலாம், இல்லை இதை கிளிக் பண்ணோன்னா இது இந்த அளவுக்கு ஃப்ளிப் ஆகுது. ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு ரிசஸ் இருக்குது, அதில் நம்ம வந்து ஃபுட்டை வச்சுக்கிட்டு இந்த போர்ஷனை பிடிச்சி நம்ம ஈஸியாக உள்ளே வரலாம். இந்த சீட் இப்போ வந்து நம்ம அந்த சீட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ பார்த்தோன்னா தை சப்போர்ட் வந்து லிமிட்டட் தான், அதுக்காக ரொம்ப பெரிய ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. இதில் பார்த்தோன்னா நம்ம சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணலாம், இல்லை வந்து பாயிண்ட் வைக்கலாம். நம்ம நார்மலாக இந்த பாயிண்ட்லேயே உட்கார வைக்கலாம். மூணு பேர் உட்கார முடியுமான்னு கேட்டால் ரெண்டு பேர் லக்ஸுரியாக உட்காரலாம். கிட்ஸை கூட இடையில உட்கார வைக்க முடியும். இதில் ஒரு ஹெட் ரெஸ்ட் வந்து பூட் ஸ்பேஸில் இருக்கும். இப்போ இதில் வந்து ஆன்சனை நம்ம உட்கார வைப்போம். ஆன்சனோட லெக் ரூம் அங்கே நம்ம பார்த்துக்கிட்டு கரெக்டாக உட்கார வைக்கணும். அவன் 6 ஃபுட் இருக்கான் பா. ஹேன்சன் ஒன்னோட டோரை போட்டு ஒன்னோட கரெக்டான ஒரு சீட்டிங் பொசிஷனுக்கு வந்து இதை செட் பண்ணேன். இப்போது இது வந்து ஓனர் சீட்டுன்னு சொல்லுவோம். இந்த சீட்டை இந்த சீட்டில் வந்து நீ கம்ஃபர்டபுளாக செட் பண்ண, நான் இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்கேன். கொஞ்சம் கூட லெக் ரூம், இது வந்து டைட்டாச்சு. ஒரு சர்ப்ளஸான ஓனராக உட்காந்தா கஷ்டம். ஆனால் நீ கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண லெக் ரூமை, கொஞ்சம் எனக்கு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்னா ஓகே. இங்கே வந்து கால் இதுக்குள்ளே போகுது. இதில் ஆம்ப்ரஸ் மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம உள்ளே வந்து ஒரு கிளஸ்ட்ரோஃபிக்காக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது. ஹெட்ரூம் வந்து ஓகே, டைட்டு தான். ஆனால் இதில் பார்த்தோம்னா இந்த மிடில் பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டுக்காக வந்து இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா பிரச்சனை இல்லை. ஓவரால் நம்மளால் ஒரு ட்ராவலுக்கு வந்து தேர்ட் ரோல் உட்கார முடியும். நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். எக்ரஸ் பார்த்தோம்னா ஈஸியாக வெளியே வரலாம், சிரமப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக வரலாம். என்ஜின் போய் பார்க்கலாம். இதில் வந்து ஹைப்ரிட் என்ஜின் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பானட்டை ஓப்பன் பண்ணுவோம். நல்ல ஹெவியான ஒரு பானட். இதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது லிஃப்டப் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலி இந்த கார் ஹைப்ரிட்ஸ் பற்றி கேட்கும்போது அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குறோம். ஒரு நாய்ஸி ஃபீல் இருக்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக்கை பார்க்கலாம். 183 PS, 188 Nm டார்க் இருக்கு. ECVT கூட தான் ரன் ஆகும். 168 செல்ல நிக்கல் ஹைட்ரைட் மெட்டலில் வந்து அந்த பேட்டரி பேக் இருக்கும். 201 வாட் வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து அந்த 4 சிலிண்டர் 2 லிட்டர் என்ஜின், TNGA-ஓட 5th gen. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாச்சு பாருங்கள். இதை தான் நம்ம காட்டணும்னு நினச்சோம். இப்போ பார்த்தோன்னா இது வந்து வெறும் EV-ஆக மட்டும் ஒர்க் ஆகுது. ஹைப்ரிட் மோட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஹைப்ரிட் மோட் ஆஃப் ஆகும்போது இந்த என்ஜின் ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும், இல்லை ரெண்டு கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் ஆகும். இப்போ வந்து வெறும் EV-ஆக ஒர்க் ஆகுது. என்ன ரீசன்னா அதோட பேட்டரி பேக்கில் வந்து தேவையான எனர்ஜி இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக வந்து என்ஜின்ஸில் வந்து பெல்ட் ட்ரிவனாக தான் ஏசி இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்த ஏசி எலக்ட்ரிக் ஏசி, ஏன்னா இப்போ ஏசியும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கூட இந்த பிரேக்ஸ் வந்து அதுக்கான வேக்யூம் ஜென்ரேஷனுக்காக வந்து ஒரு வேக்யூம் பம்ப் வச்சுருப்பாங்க. இது ரெண்டு காம்பினேஷனில் தான் ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம இதை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இதான் கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங், ப்ளஸ் வந்து சுசுக்கியோட லோகோ. மேனுவல் கீ ஆப்ஷன் இருக்குது. பார்க்கில் இருந்துட்டு நம்ம புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் ஆகும்போது EV-ஆக தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் உள்ளே நமக்கு எந்த நாய்ஸுமே இருக்குது. நிறைய பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இந்த இது வந்து ஒரு ப்ராப்ளமாக நினைப்பாங்க. ஆக்சுவலி ஹைப்ரிட்ஸோட கான்செப்டே இனிஷியலி EV-ஆக அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டரியில் வந்து அந்த பர்சன்டேஜ் அவங்க த்ரெஷ்ஹோல்டு வச்சுருப்பாங்க, அது கம்மியாகுதோ என்ஜின் வந்து ஜென்ரேட்டராக ஸ்டார்ட் ஆகி பேட்டரியை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சார்ஜிங் எல்லாம் இதில் நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி ECVT-ல அவுட்புட் கொடுக்கும்போது ஹைப்ரிடாக ஒர்க் ஆகும். நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி அனௌன்ஸ் பண்ணுவோம். பின்னாடி தேர்ட் ரோவில் இருந்தாலும் செகண்ட் ரோவில் இருந்தாலும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லுங்கள். கூட ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகவே வச்சு அதுங்க யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுங்கள். மற்ற ஸ்மால் கார்ஸை வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. சேஃபான ரோட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சா தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதை டிரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபீல் ஆகிறது இதோட கம்ஃபர்ட் தான், அந்த ரைட் குவாலிட்டி தான். அந்த ஒரு ரம்பிளான இடம், பிட்டர் பேட்டரான இடம், அதில் கூட
அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உள்ளே வச்சுருக்கு. உள்ளே நாய்ஸ் எதுவுமே இல்லை. நான் லைட் ஃபுட்டாக தான் ஓட்டுறேன், ஈக்கோ மோட்டில் தான் இருக்குது. இந்த ட்ரைவ் மோட்ஸ் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கிறிஸ்டாவா இல்லை வந்து இன்விக்டோவா ஹை கிராஸான்னு கேட்குறவங்களுக்கு நான் கம்பைண்டாகவே இதில் ஒரு ஆன்சர் நான் சொல்லணும். என்னென்னா, இப்போ கிறிஸ்டா வந்து டீசல் லவ்வர்ஸுக்கு கிறிஸ்டா கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு ஒரு சாய்ஸே சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்டா லிட்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டும்போது ஒரு கார் லைக்காக ஓட்ட முடியாது. இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம லிட்ரலி வந்து ஒரு நம்ம ஒரு நார்மல் செதானோட கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடுற ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற ஒரு கார் லைக் தான். அந்த கார் லைக்காக ஓட்டுறது தான் இதோட ஒரு அட்வான்டேஜ். ஸ்டியரிங் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. லென்த்து வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது கட் பண்ணும்போதெல்லாம் நம்ம கவனிக்கணுமே தவிர, நம்ம ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீல் வந்து நமக்கு ரெகுலராக இது கொடுக்கவே செய்யாது. அதான் இதோட இன்னொரு அட்வான்டேஜ். கூட ஈக்குவலே இங்கே வந்து இப்போ நானும் டேனியும் தான் உள்ள உட்காந்துருக்குறோம். பவர் கம்மியாக, இப்போ நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறதே அந்த ஹைப்ரிட்ஸில் வந்து அந்த பவர் இஷ்யூ தான். இப்போ நீங்கள் ரெகுலராக ஈவி மோட்டில் தான் இது ஓடிட்டுருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ நெருக்கமான இடத்துல கூட நம்மளால் ஈஸியாக போக முடியாது. அதோட அந்த பானட் விசிபிலிட்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஈவியாக ஓடுறதுனால உங்களுக்கு உள்ள நாய்ஸ் எதுவுமே கேட்கல. இது நீ கனெக்ட் ஆகும்போது தான் அந்த நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே கேட்கும். அதுவும் அவ்வளோவா கேட்காது. நாய்ஸ்ன்னு சொல்லக்கூட நான் என்ஜின் நாய்ஸை மீன் பண்ணுறேன். ரைடு தான் இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் வேலை நடக்குது, வீதி ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஃபுல்லாக ஒரு கிராவல் பேட்டர்ன் எல்லாம் லெஃப்ட் சைடில் கிடக்கிற இடத்துலலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம கட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரோட லென்த்தை நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ இதில் கொஞ்சம் கல் இருக்கிற இடத்துல நம்ம லெஃப்ட் சைடு வந்து பெரிய வெஹிக்கிளுக்கு ஒதுக்கி கொடுக்குறோன்னா அந்த லென்த்தை வந்து பார்க்கணும். இல்லாட்டி ரன்னர் போர்டில் ரியரில் எல்லாம் நம்ம இது பண்ண முடியும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் நீங்கள் பெருசாக பிரேக் பண்ணிட்டு தேவையில்லை. டேனி பின்னாடி எப்படி இருந்தது? அப்படியே தூக்கி போட்டுட்டு போயாச்சு. இப்போ ஹைப்ரிட் மோடோட ஒரு பாயிண்ட் பாருங்கள், நம்ம குவிக்காக வந்து ஆக்சிலேட் பண்ணோம், என்ஜினும் உள்ளே வந்தாச்சு, ஹைப்ரிடில் கனெக்ட் ஆயாச்சு, பிரேக்ஸும் ஓகே தான். நான் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியில் விட்டது என்னென்னா, கிறிஸ்டாவில் அவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம், அது வந்து ஒரு டிப்பிக்கலி ஒரு வேன் தானேங்க. அதை வந்து ஓட்டுறது வந்து நீங்கள் பர்சனலி ஓட்டணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கார் லைக்கான எஃபர்ட் தான், அந்த அளவுக்கு எஃபர்ட் நம்ம போட வேண்டாம். அது இதுக்கான மெயின் ரீசன். இப்போ வந்து ஒரு பையிங் டெசிஷனில் டிரைவர் வச்சு நம்ம ஓட்டலை, நம்மளும் பர்சனலாக ஓட்டுறோம். கூட வந்து நம்ம வீட்டில் இன்னொருத்தங்க வந்து செகண்ட் ரோவில் பேரண்ட்ஸ் இல்லை வந்து ஃபேமிலியோட கம்ஃபர்ட் பார்க்குறோன்னா இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த டிஎன்ஜி பிளாட்ஃபார்மோட கார் வந்து ஒரு அட்வான்டேஜில் வரும். சாஃப்டான இதனால் ரோலையும் கண்டிப்பாக கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ரோக்கன் இதெல்லாம் ரோடே இல்லாத லெவலில் கூட நம்ம கரெக்டான ஸ்பீடில் போனோம்னா உள்ளே வந்து நம்மளை கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஹைவேக்குள்ளே ஏறலாம். ஏன்னா ஹைப்ரிட்ஸ் வாங்குறவங்க லாங் ட்ரைவ்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹைவேக்குள்ளே போதான் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக இல்லாமல் ஹார்ட் ஃபுட் ஆக்சலரேஷன் கொடுத்தே போகிறேன். இங்கே தான் உங்களுக்கு அந்த என்ஜின் நாய்ஸ் உள்ள கேட்கும். அது லிட்ரலி என்னென்னா ஹைப்ரிட் மோடில் அது கொஞ்சம் நல்ல பவரை நமக்கு அந்த லெஃப்ட் சைடு மீட்டரில் வந்து பவரை காட்டுது. ஆனால் நீங்கள் ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்து டீசலரேட் பண்ண உடனேயே இது சுவிட்ச் ஆகி ஈவி மோடுக்குள்ளே போயிடும், ஈக்கோக்குள்ளே வந்துடுது ஈஸியாக. நம்ம நல்ல ஒரு கமாண்டிங் சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்குறோம். சீட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுள். அதாவது ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து இந்த லோவர் வேரியன்ஸில் இருக்கிறது கம்ஃபர்டபுளா இல்லை வந்து அந்த சிந்தட்டிக் லெதரா இல்லை லெதரைட் மெட்டீரியல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நிறைய நம்ம நாங்கள் டீமாக உட்காந்து பேசுவோம். அதில் இந்த சீட் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டன்லாப் மெட்டீரியலும் மேலே இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கும் சேர்ந்து இருக்குது. மேலே இடையில ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து லென்த் இருக்கிறதுனால 4.8 meters ப்ளஸ் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 5 meters மேலே தான் அது கிளியரன்ஸ் தேவைப்படும். அது நம்ம கண்டிப்பாக கவனமாக தான் போகணும். ஆனால் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே குவிக்காக நம்ம கட் பண்ணுறதுக்கெல்லாம் பவர்லாம் அடிக்குவேட்னா மோர் தேன் அடிக்குவேட், கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் உள்ளே ஒன்றுமே தெரியல. இந்த நம்ம வந்து டீசல் ஓட்டி பழகினவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு வேரி ஆகிறது தான் நிறைய பேர் ஒரு கன்சர்னாக நம்மக்கிட்ட இந்த கன்சல்டிங் காலில் எல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த சிஸ்டத்தோடது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் தான் இது. நல்ல ஸ்டியரிங் வந்து நல்லா கேலிப்ரேட்டடாக இருக்குது, வெயிட் வந்து இப்போ ஆட் ஆகுது, ரோல் வந்து கண்டென்டாக இருக்குது. ஒரு கார் லைக்காக இருக்கிறதுக்கும் ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் ஓட்டுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இதில் எவிடெண்டாகவே தெரியுது. இது கொஞ்சம் அஜெயிலாக கட் ஆகி வருது. இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் டு 80 போயிட்டுருக்கோம். பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சி தான். அந்த நோஸ் டைவ் சில டைம் தெரியும். ஏன்னா இது வந்து அந்த சிஸ்டம் வந்து அப்படி இருக்கிறதுனால ரீஜென்ரேட்டிவ் வேறு ஒர்க் ஆகும். இப்போ கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்கும். இதோட அல்டிமேட் பாயிண்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படாமல்
சென்சிபிளாக நம்ம ஃப்ரீயாக அப்படி ஓட்டுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு அப்படி இருக்கும். இப்போ மோட்ஸ் பார்த்தோன்னா ட்ரைவ் மோட் வந்து இப்போ நம்ம வந்து நார்மல் மோடுக்குள்ளே வந்தோம். ப்ளூ கலர் இலுமினேஷன் ஆச்சு. நார்மல் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக ஃபீலாக, கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்குது. ஆனால் இல்லை, நான் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக ஓட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு பவர் மோட் இருக்குது. ரொம்ப பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, பூட்டில் கொஞ்சம் லக்கேஜ் வச்சுருக்கோன்னா நம்ம அந்த மோடை வந்து மாற்றி ஓட்டலாம். எக்கனாமிக்கலி வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், நார்மல் மோடில் ஓட்டலாம். நார்மல் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறீங்க, ரொம்ப எக்கனாமி வேணும்னு ஒரு கட்டம் இருக்குன்னா, இதில் ஈவி மோடுன்னு மட்டும் ஒரு பட்டன் இருக்குது. ஈவி மோடை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ நான் ஈவியில் தான் இருக்கேன், நான் லெஃப்ட் லைனில் இருக்கிறேன். 60 கீப் பண்ணால் இந்த மாதிரி சிட்டி ட்ரைவில் வந்து அப்படி ஈவிலே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஈவி மோடு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லோ லைனில், இப்போ அந்த லைன்லலாம் போகக்கூடாது, இந்த லைனில் போய் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரிட்ஜ், புதுசாக கட்டின பிரிட்ஜ் இங்கே நம்ம டெக்னோ பார்க் ட்ரிவாண்ட்ரம் பக்கம். இங்கே பார்த்தோன்னா அண்டுலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த போர்ஷன் தான் அந்த ட்ரிவாண்ட்ரமில் இருக்கக்கூடிய டெக்னோ பார்க், அதோட ஃபேஸ் 1 பில்டிங்கெல்லாம் இந்த இதுக்குள்ளே தான் வரும். நம்ம நிறைய பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிரிட்ஜோட ஜாயின் இருக்குது, அதெல்லாம் இங்கே எஃபர்ட்லெஸ், எதுவுமே தெரியலை. இனி பின்னாடி சீட்டில் உட்காந்துப்பா. செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பார்க்கலாம். இது என்னோடய மேக்ஸிமம் லெக் ரூம், இவ்வளோலாம் யாரும் உட்கார்றது இல்லை, நம்ம நார்மலான ஒரு கண்டிஷன் இதுதான் கரெக்ட். செகண்ட் ரோவில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போதே. நல்ல டிஎல்ஓ ஹெட் ரூம் ஓகே தான். இது வந்து ஒரு லைட் பார், இது வந்து நைட் ப்ளூ கலரில் இலுமினேட் ஆகும். ஃப்ரெண்டில் இருந்த அந்த ஒரு நாய்ஸ் இல்லை ஒரு சவுண்ட் வந்து இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பேட்ரி வந்து இந்த சீட்டுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம கால் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு, கால் அப்படி உள்ளே போட்டு உட்காந்துருக்கிறது, அது வந்து ஒரு தடுப்பு மாதிரியே இருக்குது. அது ஒரு இது தான். மற்றபடி நமக்கு இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் இருக்கிறதுனால ஓகே தான். இதில் வந்து நமக்கு லைட்ஸ் தனியாக இருக்குது ரீடிங் யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு சின்ன 4 கிலோகிராம்ஸுக்கு நம்ம லோடு ஏதாவது தூக்கி விட்டோன்னா அதில் தூக்க முடியும். ஆம்ப்ரஸ் பாயிண்டும் கரெக்டு தான். இல்லை, இந்த ரோடோட அண்டுலேஷன் செக் பண்ணலாம். ரைடு வந்து டாப் கிளாஸ், அவ்வளவு அப்சார்பண்டான சஸ்பென்ஷன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி அண்டுலேஷன்ஸ் எல்லாம் அது எஃபர்ட்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகுது, உள்ளே எதுவுமே தெரியலை. கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் லைட்டாக ஒருக்க பிரேக் பண்ணிப்பார். பிரேக்கில் வந்து நோ ஸ்டேவ் லைட்டாக தெரியுது, ஆனால் ரைடு வந்து டாப் கிளாஸ் கம்ஃபர்டபுளாக. இன்றைக்கி இவ்வளோ நல்ல வெயிலான நேரம், நம்ம ஒரு 1:22 அந்த நேரம் ஏசியோட கூலிங் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம அங்கே லோவில் தான் வச்சுருக்கோம், ஸ்டில் கூலிங் நல்லா இருக்கு. நம்ம தேர்ட் ரோவில் உட்காந்து பார்க்கலாம். இது வந்து ப்ராப்பர் பொசிஷன். இப்போ ரெக்லைன் இதுக்கு ஃபர்தராக பண்ணணும்னா இந்த அளவுக்கு பண்ணலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக லாங் ட்ரைவ்ஸில் ட்ராவல் பண்ணலாங்க. லாங் ட்ரைவ்ஸ் இந்த சென்ஸ் ஓரளவுக்கு நியாயமான லாங் ட்ரைவ்ஸில் இந்த சீட்டு கீழே கால் போகுது, தை சப்போர்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உட்காரலாம். ஹைட் அந்த சீட்டை விடங்கி நம்ம கொஞ்சம் கூட ஹை ரைஸில் உட்காந்துருக்கணும். நிறைய கார்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக 7 seat இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சீட்டோட பொசிஷன் தானே. இது வந்து எம்பிவியாகவே டிசைன் பண்ணப்படுது, டிஎன்ஜியோட சி பிளாட்ஃபார்ம். சில கார்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 seat வந்து 7 seat அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் இது வந்து 7 seat பாருங்களேன். அந்த சீட் அதை விடங்கி ஹைட்டில் உட்காந்துருக்குறோம். ஹெட் ரூம் ஓகே தான், ஏசி வென்ஸ் தனியாக இருக்குது, டிஎல்ஓ கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும். ஒரு 6 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதில் ட்ராவல் பண்ணலாம். நடுவில் கண்டிப்பாக ஒரு ஆளை உட்கார வைக்கணும்னா நம்ம உட்காரக்கலாம். ஸ்பீட்ஸ் வந்து தெரியவே செய்யலை, அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் வந்து 120 போயிட்டு இருந்தால் கூட உள்ளே நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 70-80 போயிட்டுருக்கிற ஒரு ஃபீல் தான். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து உள்ள எதுவுமே தெரியல. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இதில் வந்து ப்ரொஜெக்ஷனே ரியர் வீல் வெல்லும் அந்த சஸ்பென்ஷனோட பாயிண்ட் தானே. இப்போ நம்ம சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுறோன்னா அதோட நட்டு போல்ட்டெல்லாம் இந்த பீஸை கலத்தும் போது தான் இதுக்குள்ளே இருக்கும், அந்த பாயிண்ட்டில் நம்ம இருக்கிறோம். நான் இங்கிரஸுக்காக வரும்போது ஒரு கிராப் ஹேண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உள்ளே ஏறுறதுக்கான அந்த பாயிண்ட். இந்த சீட் பெல்ட் வந்து நம்ம அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை இதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா அங்கே பீப்புள் இல்லை, அங்கே பீப்புள் இல்லைன்னா இங்கே நம்ம உட்கார மாட்டோம். ஸ்டில் நான் சொல்கிறேன், அப்படின்னா கூட இதை நம்ம இதில் போடலாம். இதில் ஐசோஃபிக்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இங்கே உட்காரலாம், ஏன்னா அதுலேயும் டெதர் இருக்குது. குழந்தைய வந்து நம்ம வச்சுருக்குறோம், பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் பாயிண்ட் ஓவரால் கண்டிப்பாக வந்து இப்போது இது வந்து ஒரு நான் முதல்ல இன்ட்ரோலே சொன்னது மாதிரி ஒரு கிரிட்டிசிசம், பெருசாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட். ஆனால் நம்ம வந்து
அந்த போட்காஸ்ட்லேயே தெளிவாக பேசியிருந்தோம், இட்ஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ். இங்கே யாரையுமே நம்ம எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க தானே, நம்மளோட விருப்பத்துக்கு வாங்கலாம். இந்த கார் ஏன் வந்து மேக் சென்ஸ்னு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ ப்ரூவனான ஒரு டெக்னாலஜி, டொயோட்டோட மேனுஃபேக்சரிங், எவ்ரி திங் அந்த சைட் கிளியர். ஆனால் மாருதியை யார் வாங்குவாங்க, இது எதுக்கு பண்ணாங்கன்னா, இப்போ கிராண்ட் விட்டாரா இருக்குது, கிராண்ட் விட்டாரா வரைக்கும் நம்ம பட்ஜெட்டை கொண்டு போயிட்டோம். ஒரு 3-4 லட்சம் கூட பே பண்ணி அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு 3rd row அட்வான்டேஜ் பார்க்குறவங்களுக்கு இந்த கார் பெர்ஃபெக்டான. கூட இந்த காரில் அவங்க கிளவராக ரெண்டு வேரியன்ட் தேவையானது, இப்போ டாப் அண்டான லெதர் சீட்டு பேனரோமிக் இல்லை வேணாம், எனக்கு இது போகணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம், இல்லை அதுலேயும் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக டாப் அண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயும் மெக்கானிக்கலையும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல முடியும். பில்ட்லேயும் மெக்கானிக்லேயும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, பேட்ஜ் இன்ஜினியரிங் தான். அந்த வேரியண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் மோட்டார் ப்ளஸ் பேட்ரிக்கு வந்து 8 வருஷம் 160,000 km வந்து வேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் இது கண்டிப்பாக ரிலேபிளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டீசலோட தேவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், மாதம் 2,000-3,000 km ஓட்டணும், அவங்க இதை ஹைப்ரிடுக்கு சுவிட்ச் ஆகுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா டீசல் மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் அண்ட் அந்த என்ஜின் ஒர்க்கிங் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அதுக்கு நம்ம லிட்ரலி அடாப்ட் பண்ண வேண்டியதான். அடாப்ட் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி வந்து நியூவர் ஜென் டெக்னாலஜிக்குள்ளே போக முடியாது. ஆனால் அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்சனலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது கிளாரிஃபை ஆகி நம்ம டெசிஷனை நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த ரெகுலர் 7 seaters பார்க்காம எஸ்யூவி பாடி ஷேப்பில் உள்ள 5 seaters பார்க்குறவங்களுக்கு இந்த காரை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு ஏன் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் சொல்லுவேன்னா, இதோட கம்ஃபர்ட்னால. ஏன்னா அதில் கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் இதில் 3rd row கிடைக்கும், 2nd row கிடைக்கும், 1st row கிடைக்கும். அதனால் கம்ஃபர்ட் சீக்கர்ஸ், எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நாங்கள் லாங் டிரைவ்ஸ் மந்த்லி ஒன்ஸ் போவோம் அந்த மாதிரி பீப்புளும் பார்க்கலாம். இங்கே ஹைக்ராஸா இல்லை இன்விக்டோவான்னு ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இதோட லோவர் ப்ரைஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ். அந்த ஃபீச்சர்ஸ் கம்மி, ஏன்னா ஆட்டோமேன் சீட்ஸ் இல்லை, ஆட்ஆஸ் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை. அப்போ அந்த ப்ரைஸ் அட்வான்டேஜ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இது ஹேண்டியாக வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இன்விக்டோ ஹைக்ராஸை வந்து நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷனை பண்ணி தான் நம்ம பேசியிருக்கிறோம். இது அந்த ஒரு பையிங் டெசிஷனில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, டெசிஷன் அல்டிமேட்லி உங்களோட தான். ஏன்னா இதில் கிரிட்டிசைஸ் பண்ணவோ நம்ம வந்து இதை வந்து ஒரு கன்ஃபியூஷன் எடுக்கும், மார்க்கெட் வந்து அவங்க அந்த ஸ்டைலுக்கு போகிறாங்க, அதில் நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம வாங்க முடியும். ப்ரொவைடட் நம்ம எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ்ஸில் தான் நம்மளுக்கான கார் இதான் உள்ளது நமக்கு தெரியும். இந்த வீடியோவோட ஃபீட்பேக் என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கார் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவாகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.